காலை மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் அரசியல் ஆன்மீகம் அறிவியல் கல்வி மருத்துவம் பொருளாதாரம் சினிமா விளையாட்டு உள்ளிட்ட உலகச் செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல் விலை ரூபாய் 3 மட்டுமே உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் மக்கள் குரல் என அவங்க உறுப்பினர் படம் எடுத்து எப்ப கூப்பிட்டாலும் முதல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி சிறப்பு செய்யறது ஒரு வாடிக்கையா வச்சிருக்கிறாரு ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாரு சோ அவருக்கு இந்த தயாரிப்பாளர் சார்பில் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எங்க யூனியன் செயலாளர் பெருதுளசி படங்கள் இன்விடேஷன்ல போடுறோமோ பேரை போடுறோமோ இல்லையோ அவர் உடனே எப்ப கூப்பிட்டாலும் வந்து அட்டன் பண்ணுவாரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி அதே மாதிரி பொறாமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் இந்த படத்தோட டைரக்டர் சிவா அவர்களுக்கும் நன்றி ஏன்னா நிறைய பேர் இங்கே உட்காந்து பார்க்கும் போதே தெரியுது ஒரு மனுஷனுக்கு வாழ்வு வந்தால் இப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது ஒன்றை வச்சு சமாளிக்கிற இந்த காலத்திலேயே 4 பேரை வச்சு சமாளிச்சிருக்காருன்னா இப்போ நீங்கள் அவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பொறாமையில் இருக்கீங்க அப்படின்னு தெரியுது திகிருக்குன்னு எரியுது வேற உங்களுக்குலாம் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங் வந்தது அது என்ன உருகுதே உருகுதேன்னு ஒரு சாங்கு என் காதில் வேற மாதிரி இருந்தது அந்த சாங் அந்த மாதிரி தான் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வாழ்ந்திருக்காங்க கூட சொல்லலாம் அந்த சாங்கில் அதை விட ரெண்டாவது சாங் ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ரதா ரதம்னா ரதம் மாதிரி நினைக்கிறேன் ரதம் மாதிரி தான் இருக்காங்க அவங்க அந்த ரதம் வந்து ஒரு வயக்காட்டில் ஒரு வேலி கட்ட அந்த தூணை பிடிச்சிட்டு ஆடினதில் எல்லாருமே உங்களை மறந்து நீங்க ரசிச்ச இடம் அது ஆனா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங்கில் சாங்கு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் காரில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஹா பாட்டி கரெக்டாக காரை போட்டாரு காரில் ஏற்றிட்டாருன்னு நினச்சா அப்புறம் மட்டும் தூங்கிட்டு போறாரு அவர் அந்த சாங்கில் ஸோ அது மாதிரி கொஞ்சம் நல்லா போ வாழ்ந்துருக்கிறார் வில்லேஜில் போய் அவரோட வாழ்க்கையின் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நினைக்கிறேன் இப்போ வந்து சிவா அப்படின்னு வச்சுங்களேன் சிவாங்கிறது சிறப்பா வாருங்கள் அப்படிங்கிற கூட எடுத்துக்கலாம் சிவா சிறப்பா வரணும் ஏன்னா இந்த மாதிரி புது ஆளுங்க வந்து படம் எடுத்தாதான் சினிமா நல்லா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் நம்மளும் இப்போ 20 கேமராமேன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஆளுங்களோட வரவு தான் ஸோ ஒரு குட் லக் ரவி வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாரு புதுவங்களை வரவேற்று நீங்கள் வந்து லைஃபை கொடுங்கன்னாரு புதுசாக வர்றவங்களுக்கு முகவரியாக இருக்கிறவங்க தான் பத்திரிக்கையாளர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் இன்டர்நெட் இனியவர்களும் புகைப்பட கலைஞர்களும் உங்களுக்கு வந்து முதல்ல அவங்க தான் முகவரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முகவரி கிடைச்சோடனே நீங்கள் அவங்கள மறந்துடுவீங்க இருந்தாலும் எங்கள் கடன் பணி செய்து கிடப்பதுன்றவங்க எல்லாரையும் அழகாக எடுத்து காட்டுறதே வேலையாக வச்சுட்டு துப்பாக்கி மாதிரி கையில் கன் பாயிண்ட்டோட கேமரா நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து மலையிலையும் வெயிலையும் காற்றுலையும் புயல்லையும் வந்து உங்களுக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அவங்க பார்த்த தியாகிகள் தான் இந்த மாதிரி படங்கள் சாங்கெல்லாம் பார்த்து அதை வந்து எடுத்து உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க பாருங்க ஸோ அவங்களுக்கு தியாகினா அவங்களுக்கு முதல்ல விருதுலாம் கொடுத்து வழங்கணும் எவ்ரி இயர் அன்னைக்கு ஸோ பொறுமையின் சிகரம் நீங்கள்லாம் எங்க யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அவர் ஹீரோவா டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு அதுவும் இல்லாம எங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க எல்லாருமே சந்தோஷமா ஒர்க் பண்ணோம் சந்தோஷமா நடிச்சோம் ஆனா இதுல சிவா சார் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருந்தாரு எங்களை எல்லாம் அவங்கள மேய்க்கவே முடிஞ்ச ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரு நடிகம்மா ப்ளீஸ் வெயில் செம்ம வெயில் ஷோர்ட் கூட இல்லாம அந்த தரையில அப்படியே படுத்திருந்தாரு அவரு அதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அவருக்கு நடிச்சதுலே ஆமா சார் சார் அந்த பாறையில படிச்சு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த பாறையில படிக்கிறது நாங்கள் சிவா சாரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் எல்லாருமே ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சார் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நடிப்பார் அவர் நடிப்பை எங்களால் சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் எதிர்பார்க்கவே அவர்களெல்லாம் நடிப்பாருன்னு சொல்லிட்டு விஜய் தோத்துறாருன்னு அவர்கிட்ட நடிக்கிறேன்னு நினச்சிடாதீங்க சரி நான் நெக்ஸ்ட் படத்தில் சிவா சாரோட நெக்ஸ்ட் படத்தில் நாங்களை பார்க்குறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் படம் எடுப்பாரு எல்லாரும் வந்துருங்க ஆடியோ ரிலீஸ்க்கு
இந்த படத்தில் நடித்த நாலு கதாநாயகிகளும் மௌனவர் அண்ணன் அவர்களுக்கு இந்த சாலையை அன்பளிப்பாக போட வேண்டும் என்று நன்றி. சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாருமே நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ தனியாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதில் இந்த எல்லாமே நீதான் அப்படிங்கிற படமும் ஒன்று. இதில் வந்து காமெடி வந்து நானும் ஜெயமணி அண்ணன் தெனாலின் மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய காமெடினா, நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ வந்து டைரக்டருக்கு அடிபட்டு இருந்துச்சு, அதனால் அவரும் ஷூட் பண்ண முடியல. அவருடைய கோட்டை முத்து சார் தான் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக, அதாவது ஒரு சின்ன படம் தெரியாத அளவுக்கு நீட்டாக ஒரு ஒரு 25 வருஷம் 50 வருஷம் வச்சு பார்த்தாலும் யார் பாதி எடுத்தாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அந்த காமெடி. ஒரு வில்லேஜ் தான், வில்லேஜில் ஒரு டீ கடை, ஒரு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்க எப்படி அந்த கடைக்காரரையே மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி ஆட்டையை போட்டு பிழைக்கிற ஒரு கேரக்டர். நாமளும் அதாவது ஒரு வளவலான்னு இல்லாமல் அந்த இதே ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்களே அந்த அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு இந்த படம் ஆடியோ லான்ச், குட் லக் ரவி சார் என்னோட ஃப்ரெண்டு தான், உங்கள் சாங்கு கேட்டோம் நல்லா இருக்கு, ஷூட் பண்ண விதங்கள் எல்லாருமே பார்த்து மறந்து கலங்கி போயிருக்கீங்க, அதில் நானும் ஒருத்தேன். படம் நல்லா வரணும். இல்லை இங்கே வந்து அந்த நம்ம நண்பர் பேசும்போது சொன்னாங்க, நிச்சயமாக நல்லவங்களுக்கு எப்போதுமே பத்திரிகையாளர்கள் கை கொடுத்து, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட சின்னவராக இருந்து வந்தவர் தான், பத்திரிகை தான் எல்லாரையும் தூக்கி விடுச்சு. எல்லாரையுமே நிச்சயமாக அவங்க எப்போதுமே வந்து நீதியின் நேர்மையின் பக்கம் நிற்கிறவங்க பத்திரிகையாளர் எல்லாருமே, நிச்சயமாக அவங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவா சார் பற்றி சொல்லணும்னா அவங்க வீட்டுக்கே தெரியாமல் படம் எடுத்துருக்காரு, ஏன்னா 4 ஹீரோயின். வீட்டுக்கு எப்படி சொல்லுவார் சொல்ல முடியுமாங்க? வீட்டில் வந்து வேற்ற வேற்ற வேட்டுருவாங்க, அதனால் வீட்டில் சொல்லவே இல்லை, அதான் அவங்க மச்சானுக்கு தெரியல. பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின், அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஹீரோயினி, ஒரு ஜாலியாக டான்ஸ் ஆடி சும்மா ஒரு 16 வயசு பையன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கார. எப்படி பண்ணிருக்காரு டான்ஸ்லாம் பாருங்க, காலையில் வீட்டிலேருந்து கொண்டு வர ட்ரெஸ் எடுத்து மடித்து அப்படியே காரில் வச்சுட்டு போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே கலங்காமல் போயிட்டு வரோம். அவ்வளோ ஹீரோயினிக்கிட்ட சாங் பண்ணும்போது அப்படி பண்ணுவாருன்னு தம்பி சொல்கிறாப்புல கூட வருங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, படம் ஷூட்டிங் முடிஞ்சு 6 நாள் தான் ஆகுது, இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்காரு, அதுக்கு உண்மையிலே அவர் கைட்டணும். சாதாரண யாரால பண்ண முடியாது. உங்களுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் பாக்காதீங்க, உங்க நண்பர்களுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் படம் பாருங்க. அவங்க நண்பர்கள் நல்லா இருப்பா ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லணும், நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரும், அது எந்த வித மாற்றம் வரும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரதா என்ன விஷயம்னா, அந்த கல்லு உயிர்ச்சா தம்பி சொன்னாங்க, இந்த கல்லுல 7-5 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன்னா இது எல்லாமே பத்திரிகையால் தான் முழு காரணம். குறிப்பாக மௌனவர் அவர்கள் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஃபிலிம் நியூஷன் ஆனந்தன் அவர்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கு விஜயமுருகன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எனக்கு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த உச்சத்துக்கு என்ன அவளை வர முடிஞ்சு, அதனால நிச்சயமாக கவலைப்படாங்க. நீ சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ எல்லாமே நான் தான். ஆமாம், எல்லாமே நீ தான். ஓ கரெக்டு, ஓ சார் சொன்னது சிவா சார் சொன்ன கரெக்ட் தான், கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. படம் கரெக்டாக தான் டைட்டில் கரெக்டாக தான் வச்சிருக்காரு, பிரமாதமான டைட்டிலுங்க, உண்மையிலே பிரமாதமான டைட்டில். சிவா சார் நீங்கள் உண்மையில் அடுத்தும் படம் பண்ணணும். நான் வந்து நிறைய படங்கள் நானும் டைரக்ட் பண்ணியிருக்கேன், தயாரிச்சிருக்கேங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தம்பி 6 நாளில் அங்கே போய் எனக்கு ஒரு சின்ன ஷாக் ஆச்சு, சாங் நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், பெட்டராக பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறேன், ஒரு கில்ட செக்ரட்டரியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன், நல்லா பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அடுத்த மாதம் படம் ரிலீஸ் சொன்னீங்க, நான் வந்து இப்போ படம் எடுத்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆச்சு என் படம் எடுத்து, ஹிந்தியானு படம் டைரக்ட் பண்ணி எடுத்து முடிச்சேன் பையன் ஹீரோ. நான் வந்து பண்ணிக்கிட்டு திருப்பி பண்ணுறேன், இன்னைக்கு பண்ணதே நைட்டு திருப்பி யோசனை பண்ணி திருப்பி அடுத்த நாள் வந்து பண்ணுறேன், ஏன்னா ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்கிறீங்களேன், நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார், அதான் உண்மை. அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், இது வந்து ஜெயிக்கிறதுல மட்டும்தான், ஜெயிக்கிற குதிரையில் தான் பணம் கட்டுவாங்க, ஜெயிக்காத குதிரையை தூக்கி நொண்டி குதிரைன்னு போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் திறமையை நல்லா பண்ணுங்க, நான் கூட வந்து பார்க்க தயாராக இருக்கேன். அப்புறம் போதும், எல்லாம் பார்க்கணும்னு சொல்ல முடியாது, ஒரு ஆள் பார்க்கலாம் போதும், திருட்டு செடி பார்க்காதீங்க. இந்த படம்
எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதுல வேலை செஞ்சு அத்தனை டெக்னிக்கலும் உண்மையில திறமசாலியா இருக்கணும். எல்லாம் அவர் வந்து ஒரு சாங் எல்லாம் ஓப்பனிங் கேமரா பார்த்தேன், ஓப்பனிங்ல ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அந்த மலைங்க அந்த செடி எல்லாம் பார்க்க போனேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், வெற்றி அடையணுங்கிறத மனசார வேண்டும். கொஞ்சம் செகண்ட் செகண்்ட் கரெக்டா இருக்கு.